நீங்க சாதாரண மனிதர் அல்ல, கருத்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்துங்க அமைச்சரே என அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இடதுசாரி அமைப்பான தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை காமராஜர் அரங்கத்தில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற இந்த மாநாட்டின் தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றார். அது மட்டுமில்லாமல், இதையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும், அப்படித்தான் இந்த சனாதனம் என்று சர்ச்சைக்குரிய வகையில் உதயநிதி பேசினார். இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்றும் நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள், இதை அழைத்திருக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பெயர்கள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். முதலில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் அமைச்சர்கள் எப்படி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்ற சர்ச்சை எழுந்தது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டதும் பேசுபொருளானது. உதயநிதி ஸ்டாலின் பேசிய இந்த வீடியோவை வெளியிட்ட பாஜகவின் தேசிய ஐடி விங்கின் பொறுப்பாளர் அமித் மால்வியா, சனாதன தர்மத்தை பின்பற்றும் 80% மக்களை ஒழிப்பதற்கு உதயநிதி அழைப்பு விடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அயோத்தியைச் சேர்ந்த சாமியாரான பரமஹம்ச ஆச்சாரியா உதயநிதியின் தலையை கொண்டு வருவோருக்கு 10 கோடி ரூபாய் சன்மானமாக அளிக்கப்படும் என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல், உதயநிதியின் படத்தை கத்தியால் குத்தி கிழிக்கும் வீடியோ காட்சிகளும் வெளியாகின. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த விவகாரம் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் எதிரொலித்தது. திமுகவுடன் கூட்டணி என்பதாலேயே காங்கிரஸ் தேர்தலில் கடும் பாதிப்பை சந்தித்தது. இதனால் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. இப்படி பல எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் தாம் கூறிய கருத்தில் பின்வாங்கப் போவதில்லை என உதயநிதி கூறியதால் இந்து அமைப்புகள் அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகளை ஒன்றாக விசாரித்த உச்சநீதிமன்றம் விளக்கம் அளிக்கும்படி உதயநிதிக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திவிட்டு தற்போது பாதுகாப்பு கோரி நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதாக அமைச்சர் உதயநிதி தரப்பிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இதற்கு மறுப்பு தெரிவித்த உதயநிதி தரப்பு சனாதன ஒழிப்பு பேச்சு தொடர்பான வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட உச்சநீதிமன்றம், நீங்கள் முதலில் ஒரு சாமானியர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று காட்டமாக தெரிவித்தது. அமைச்சராக இருக்கும் நபர் எதிர் விளைவுகளையும் உணர்ந்து பொதுவெளியில் பேச வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இதையடுத்து வழக்கு வருகிற 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்து அமைச்சர் உதயநிதிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.